எம்டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகளை வாங்கிட்டு வந்து சென்னை மாநகரில் சந்தைப்படுத்தி வருவது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்ற அமைப்பு மூலமாக சென்னை மாநகரில் ஒரு 11 அங்காடி மூலமாக இந்த இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகளை பொதுமக்களுக்கு சந்தைப்படுத்தி வரக்கூடிய அத பொறுப்பாளர் ராமநாதன் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகளை வாங்கி சென்னை மாநகரில் சந்தைப்படுத்திட்டு வரீங்க சார்? ஸோ நான் வந்து நியர்லி ஒரு 8 வருஷமாக நான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8 வருஷமாக நீங்கள் இந்த காய்கறியை வாங்கி விற்பனை பண்ணிட்டுருக்கீங்க? 8 வருஷமாக. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து காய்கறி வாங்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் வந்து திண்டுக்கல்லேருந்து வருது, அப்புறம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வருது, கொடைக்கானல் பூக்கள் ஃபார்ம்லேருந்து வருது, அப்புறம் இங்கே கழனி ஃபார்ம்லேருந்து கீரைலாம் வருது எங்களுக்கு. அவ்வளோதான். மற்றபடி தேனியிலேருந்து ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர்கிட்ட சப்ளை பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்டேருந்து வருது. இதில் இருக்க காய்கறி எல்லாமே வந்து அது மாதிரி அவங்ககிட்டேருந்து வாங்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒரு வகையான காய்கறி வாங்குறீங்க? காய்கறி வாங்குகிறோம். வாங்கி வாரத்தில் 2 நாட்கள் நாங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணி காய்கறி இது பண்ணுறோம், சந்தையை இது பண்ணுறோம். அதில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் இங்கே காலையில் எங்களுக்கு 10 மணிக்கு இங்கே வரும். இங்கே எல்லா கடைக்காரங்களும் அங்கே எல்லா நம்ம கூட்டுறவு விற்பனையாளர்கள் எல்லாருமே இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டு இங்கேருந்து செக்ரிகேட் பண்ணி எங்கள் கடைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் மதியம் 3 மணிக்கு மேலே எங்களுடைய கடையில் விற்பனை தொடங்குவாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு காய்கறி வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, எப்படி சந்தைப்படுத்துறீங்க, அந்த முறையை சொல்லுங்கள் சார். எப்படி வாங்கினா நம்ம அங்கேருந்து எப்படி வாங்கிட்டு வரீங்க இங்கே சென்னைக்கு? அங்கேருந்து அவங்க வண்டி மூலமாக எங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கோயம்புத்தூருக்கு வந்துருமா? இல்லை இல்லை, சிலது வந்து எங்களுக்கு டைரெக்டாக அவங்க வண்டி மூலியமாகவே எங்களுக்கு டைரெக்டாக கொண்டு வந்து இந்த ஸ்பாட்லேயே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. சிலது வந்து கொஞ்சம் சில சில்லறை ரொம்ப சின்ன விவசாயிகளுக்கு எடுக்குது, அவங்களை அவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது, காய் விலையும் வந்து கூட ஆகிடுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு அனுப்பிச்சிருவாங்க. நாங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணி எங்கள் வண்டி மூலியமாக, இப்போ நம்ம வண்டியினுடைய நம்ம ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் விடுதிகள் மூலியமாக ஒரு வண்டி இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி எங்களுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குறாங்க. ஆமாம். எத்தனை வகையான காய்கறியை நீங்கள் வாங்குறீங்க சார்? காய்கறி எல்லா வகையான காய்கறியும் இருக்குது சார். நாட்டுக்கு நாங்கள் காய்கறியில் வந்து 2 வகையாக பிரிச்சுருப்போம். மலைக்காய் ஒன்று, நாட்டுக்காய் ஒன்றுன்னு பிரிச்சுருப்போம். நாட்டுக்காய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொத்தரங்காய், கத்திரிக்காய், புடலங்காய், சுரக்காய் இதெல்லாம் வந்து நாட்டுக்காயில் வரும், தக்காளி இதெல்லாம் இது மாதிரி காய். இப்போ மலைக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீட்ரூட்டு இது எல்லாமே வந்து மலைக்காயில் வரும்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா காயும் வகை எல்லா வகையான காயும் வரும். கொத்தரங்காய் வரும், முள்ளங்கி வரும். அதே மாதிரி பழ வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசனபிள் காய் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் வந்து எல்லா டைமும் நம்மக்கிட்ட கிடைக்காது. அந்த டைமுக்கு ஃப்ரூட்ஸ் எந்த இது ஆர்கானிக் இல்லை இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அந்த சீசனுக்கு எது இருக்கோ அந்த வகையான பழங்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓ, எந்தெந்த பருவத்தில் எந்த மாதிரியான காய்கறி விளையுது, எந்த மாதிரி பழம் விளையுதோ அதை வாங்கி விற்பனை பண்ணுறோம். வாங்கி தான் நாங்கள் விற்பனை பண்ணுறோம். நாங்கள் அதாவது ரெண்டாவது வந்து நம்ம டீமில் வந்து ஃபார்ம் விசிட் போவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க கரெக்டாக வந்து நம்ம செக்ரி இது பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு தான் அதை இயற்கை வேளாண்மையில் விலை குறைகின்றதா அப்படின்னு செக் பண்ணுறீங்க போயிட்டு? ஆமாம், கண்டிப்பாக செக் பண்ணும். நம்ம டீம் மெம்பர்ஸ் மூலியமாக போயிட்டு செக் பண்ணி அதில் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்டேருந்து பொருளே வாங்குவோம். இன்கேஸ் நடுவில் ஏதாவது பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு சின்ன இது வந்தால் கூட நாங்கள் அவங்ககிட்டேருந்து காய் வாங்குறது நிறுத்துவோம். பண்ணிவிடுவீங்களா? எங்களுடைய ப்ரொசீஜர் எப்படி அடையாளம் பண்ணுவீங்க? இது இயற்கை வேளாண்மை விளைவிக்கப்பட்டது, இது வந்து ரசாயன விளைவிக்கப்பட்டது, எப்படி அடையாளம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இல்லை, அடையாளம் பண்ணுறதுன்றது நம்ம போய் டீம் மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, நேராக வேலைக்கு போவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக போவோம். ஃபார்ம் போயிட்டு அங்கே போய் விசாரிப்பாங்க, ஃபார்மரை கேட்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் எப்படி என்னென்ன உரம் போடுறீங்க, நீங்கள் பஞ்சகாவியாக போடுறீங்களா, இந்த மாதிரி எந்தெந்த அந்த இயற்கை முறையில் விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அது போடுறாங்களன்றது நாங்கள் மட்டும் இல்லை. இப்போ நான் வண்டி போய் கேள்வி கேட்க முடியாது, இன்னொருத்தவங்க போய் கேட்பாங்க. ஸோ கிராஸ் ஸ்டாக் மாதிரி கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணும்போது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, இது மாதிரி பக்கத்து விவசாயத்தில் வந்து பக்கத்து நிலத்தில் வந்து விவசாயம் வந்து கரெக்டான முறையில் பண்ணுறாங்களா, அவங்களுடைய என்ன சிலர் வந்து பக்கத்து இவங்க பக்கத்து லேண்ட்லேயே வந்து இயற்கை முறை இல்லாத இன்ஆர்கானிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இதுவும் இதில் கொஞ்சம் சாயல் வரும் இல்லையா, மண் இதில் சாயல் வரும். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணுவோம். நாங்கள் செக் பண்ணிவிட்டு எடுப்போம். அப்படி இருந்து ஓகே அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அவங்ககிட்ட எடுப்போம் காயில். ஓ, சென்னை மாநிலம் எத்தனை கடையில் சார் சேல்ஸ் பண்ணுறீங்க? சென்னை மாநிலத்தில் வந்து எங்களுக்கு வந்து சென்னை மட்டும்தான், சென்னை மட்டும் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்றது சென்னையை மட்டும்தான். அதுவும் அவர் மிஸ்டர் அனந்தோட அவர் தான் மென்டர் எங்களுக்கு. ஸோ அவருடைய வழிகாட்டுதல் தான் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அவருடைய இதில் தான் அவருடைய இதில் நாங்கள் ஃபார்மிங் இங்கே சென்னையில் மட்டும்தான் பண்ணுறோம், வேற எங்கேயும் வெளியில் கிடையாது. சென்னையில் எத்தனை அங்காடி பண்ணுறீங்க கேட்டால்? அங்காடினா சென்னையில் வந்து ஒரு 11 அங்காடி இருக்குன்னு வச்சுங்களேன். மெயின் அங்காடி வந்து இதில் இருக்குது, திருவான்மியூரில் இருக்குது. ரெண்டாவது வந்து அடையாறு
28th கிராஸ்ல ஃபர்ஸ்ட் இது அடையார்ல வேளச்சேரி அடையாறு திருவான்மியூர் ரெண்டாவது மேடவாக்கம் அப்புறம் வந்து நங்கநல்லூர் மயிலாப்பூர் அப்புறம் வந்து குரோம்பேட்டை பெருங்களத்தூர் ஸோ இதெல்லாம் சர்க்கிளையும் இருக்கு நம்ம இந்த மாதிரி 11 இடங்கள்ல வந்து இயற்கை காய்கறி அங்காடி வச்சு விற்பனை பண்றீங்க ஸோ விவசாயிகளுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரி உறவு முறை இருக்கு சார் இப்போ உறவு முறை இப்போ எங்களுடைய தீமை எப்படின்னா சார் அதாவது ஃபேர் ப்ரைஸ் டு ஃபார்மர் ஃபேர் ப்ரைஸ் டு கன்சியூமர் இதுதான் அதாவது வந்து நியாயமான விலை ஃபார்மருக்கும் போகணும் அதே டைம் நியாயமான விலை வந்து எங்களுடைய கன்சியூமருக்கும் வரணும் இதுதான் எங்களுடைய தீமை எங்களுக்கு இதுதான் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுடைய மெயின் தீமே அதுதான் ஸோ அதனால் வந்து ஃபார்மருக்கும் நம்ம வந்து கரெக்டான ப்ரைஸை கொடுத்து தான் நாங்கள் ஃபார்மர்கிட்ட வாங்குறதே அதே மாதிரி இதில் வந்து சில அதாவது இந்த காய்கறி பொறுத்தவரையும் ஒரு மினிமைஸ் மார்ஜின் இந்த மார்ஜின்னே கிடையாது ஆக்சுவலாக இதில் மினிமைஸ் மார்ஜின் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட் வர்ற காஸ்ட் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு வியாபாரம் பண்ணுறது இதை வந்து கரெக்டான மக்களுக்கு போய் சேரணும் இது நம்ம நஞ்சில்லா உணவை வாங்கி நம்ம சாப்பிட்ற உணவை வந்து மக்களும் நஞ்சில்லாத உணவை நல்லா சாப்பிட்ணுன்றது அந்த நோக்கத்தில் தான் நம்ம இதை ஆரம்பிச்சது அதனால் வந்து ஜாஸ்தி ப்ராஃபிட்டபிள் கிடையாது ஃபார்மர்கிட்ட நம்ம கரெக்டான ஃபேர் ப்ரைஸ் கொடுத்து தான் நம்ம வாங்குறது அதே மாதிரி ஃபேர் ப்ரைஸ் கொஞ்சம் மினிமைஸ்டு மார்ஜின் வச்சு தான் நமக்கு மக்கள்கிட்டையும் கொடுக்கறது எங்ககிட்ட வந்து வருஷம் ஃபுல்லாகவே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வெஜ்ஜஸ் வந்து எங்ககிட்ட வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லா வெஜ்ஜஸும் வந்து நாட்டுக்காயெலாம் 65 ரூபா கிலோ மலைக்காயெலாம் 75 ரூபா கிலோ இது வருஷம் ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் அதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்து அந்த தக்காளி இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்காது நாங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடும் அவ்வளோதான் இந்த காய் நம்மகிட்ட வரலன்னா ஃபார்மர்கிட்ட ஜாஸ்தி ப்ரைஸ் இன் கேஸ் இருந்தால் அது நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கிட்ட அந்த என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ்க்குள்ளே என்ன வருதோ அதுதான் வாங்கி நம்ம கொடுப்போம் உங்கள் அமைப்புடன் வந்து எத்தனை இயற்கை விவசாயிகள் வந்து தொடர்பு இருக்காங்க சார் இயற்கை விவசாயிகள் தொடர்பு இருக்காங்கன்னு பார்த்தா எத்தனைன்னு கணக்கு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க எல்லா மாநிலத்திலேருந்து இப்போ புதுசாக நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அவங்ககிட்டயும் நம்ம தொடர்பில் இருக்கோம் போயிட்டு பார்த்துட்டு வரோம் அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்டயும் வாங்கி நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அது எத்தனை விவசாயிகள் எத்தனை மாவட்டம் எத்தனை விவசாயிகள் விவசாயிகள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அதாவது வந்து தனிப்பட்ட விவசாயம் இல்லை இப்போ கூக்கல் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபார்மில் மெம்பர்ஸ் வந்து ஒரு 300-400 பேர் விவசாயிகள் இருப்பாங்க ஸோ அந்த ஃபார்ம் கிட்ட தான் நம்மளுக்கு டைரக்ட் காண்டாக்ட் இருக்கும் ஸோ அவங்க எடுத்து கொடுக்குற இதை வந்து நம்ம அவங்க ஆனால் பட் ஃபார்ம் சொல்லிடுவாங்க அவங்க இந்த ஃபார்ம்ல இருந்தால் சார் நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம்னு ஸோ நம்ம போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட அதாவது அவங்க கோஆப்ரேட்டிவ் மாதிரி பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் கோஆப்ரேட்டிவ் மாதிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம அஜய் ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து திண்டுக்கல்லேருந்து எடுக்கிறோம் திண்டுக்கல் கன்னிவாடியிலேருந்து எடுக்கிறோம் ஸோ திண்டுக்கல் கன்னிவாடியில் அவர் ஒரு ஏஜென்ட் ஸோ அவர்கிட்ட ஏஜென்ட் மீன்ஸ் அவரும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து எல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக காயை கொடுத்துருவாங்க நாங்கள் அவர்கிட்ட ஆர்டர் போட்டு ஆர்டர் எடுப்போம் பட் ஆர்கானிக்காக தான் பட் வந்து அத்தன்டிக்காக ஆர்கானிக்காக இருக்கும் அது அது வந்து அஷூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆர்கானிக் காய்கறி விற்பனை பண்ணணும் என்ற நோக்கம் அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது சார் அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய மென்டர் தான் சார் அனந்தூன்ற அனந்த சைனம் தான் ஓஎஃப்எம் இது பண்ணதே மென்டர் அவர் தான் ஸோ அவருடைய இதில் தான் நாங்கள் இது பண்ணது அவருடைய இதில் ஈர்க்கப்பட்டு தான் நம்ம நம்மாழ்வார் மூலியமாக அவங்க ஃபாலோ எனக்குலாம் அந்தளவுக்கு கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அனந்த சைனம்ன்ற அனந்து தான் ஸோ அவருடைய இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ என்னுடைய நம்மளுடைய கடையில் இருக்கிறது அவருடைய ஃபாலோஸ் அவருடைய மென்டர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம இதில் வந்துருக்கணும் உங்களுக்குன்னு ரெகுலரான வாடிக்கையாளர் இருக்கிறாங்க கண்டிப்பாக இருக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ 8 வருஷத்தில் எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர் எங்கேயும் போக மாட்டேன் இப்போ என்கிட்ட காய் ஒரு காய் வரலன்னு சொன்னால் கூட அன்னைக்கு காய் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா என் வீட்டில் யூஸ் பண்ணுறது கருப்பில் அன்றைக்கி வரலன்னா ஒரு மாதம் கருப்பில் வரலன்னா கருப்பில் இல்லாத நாங்கள் காய் பண்ண முடியும் நான் வாயில் வாங்க மாட்டேன் இது எங்களுடைய பாலிசி நாம் வந்து நம்ம கடையில் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதை விட்டு வெளியில் போய் வாங்கக்கூடாதுன்ற பாலிசி பக்கத்துலேயே கடை இருந்தாலும் அங்கே போய் நம்ம வாங்க மாட்டோம் நம்ம ஆர்கானிக் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க கஸ்டமரும் அப்படி தான் இப்போ உங்களுக்கு வேணும்னா அவங்க காயை வாங்குறாங்கன்னா ஒரு வாரம் அவங்க இதை இதில் எப்படி நான் வந்து உணர்ந்து பார்த்து தான் சார் புரியும் வந்து காயை பார்த்து நீங்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு சொல்ல முடியாது இதை வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்மளுடைய காய்கறிலாம் சாப்பிட்டுட்டாங்கன்னா காய்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து உணர்ந்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு தானாக உணர்வும் அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வெளி காய்க்கும் இந்த காயை வாங்கி சமைச்சு செய்யறதுக்கும் கண்டிப்பான ஒரு வித்தியாசம் தெரியும் ஸோ அதுதான் நம்மளுடைய ஆர்கானிக் இதில் இருக்கிற ஒரு இது எல்லாம் வந்து பெரிய ப்ரைஸ் ஜாஸ்தி அப்படின்ற ஃபீலிங்கே வரக்கூடாது ஆக்சுவலாக இது மாதிரி கிடையாது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் உடம்பு மருத்துவத்துக்கோசம் போய் மருந்துக்கோசம் மாதம் போனால் 2000-3000 கொடுக்குறோம் அதில் ஒரு 10-20 ரூபா ஃபார்மர் கொடுக்குறதுல நம்ம இதாக மாட்டோம் அதை நம்ம அதை வந்து நம்ம உடம்புக்கும் நல்லதுன்னு யோசிச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ வந்து வெளி மாவட்டத்துலேருந்து காய்கறி வந்து என்றைக்கு சென்னைக்கு வருது சென்னை வருகின்ற காய்கறி எப்படி சார் அதை பிரித்து கொடுக்குறீங்க அந்த முறையை சொல்லுங்கள் சார் எப்படின்னா வந்து இப்போ எங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் சொன்னேன் இல்லைங்களா அதாவது செவ்வாய் வெள்ளி இப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து முன்னாடியே ப்ரீவியஸ் ஆர்டர் போட்டுருவோம் போட்டுருவீங்க இப்போ நாங்கள் சண்டே ஒரு 2 டேஸ் பிஃபோர் நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டுருவோம் ஆன்லைனில் இந்தந்த காய் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காய் கூட அவங்க சொல்லுவாங்க அவைலபிலிட்டி எங்களுக்கு இந்த அவைலபிலிட்டி இருக்குன்னு சரி இந்தந்த காயில் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு இது வெப்சைட் இது வச்சுருக்கோம் ஸோ அதில் நாங்கள் எல்லாம் எங்களுடைய காய் எந்த ஷாப் இருக்கோ எல்லா ஷாப்பினுடைய ரெக்யர்மெண்ட்ஸும் அதில் போட்டுருவோம் அவங்க ஃபார்மருக்கு அனுப்புவாங்க அமிச்சாட்டி எங்களுக்கு என்ன பண்ணாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் திங்கக்கிழமை நைட் அவங்க பஸ் ஏற்று வண்டியை அனுப்பிச்சிருவாங்க வந்துடும் வண்டியில் வர்றது வந்து அவங்க தனி ப்ரைவேட் வண்டி அவங்க வண்டியில் அனுப்புறது எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மார்னிங் தான் இங்கே வரும் எங்களுக்கு மார்னிங் இங்கே வரும் மார்னிங் இங்கே வரும் ஒரு 8-9 மணிக்குள்ளே மேக்ஸிமம் செக்ரிகேட் எல்லா இதுவும் ஐட்டமும் வந்துடும் எனக்கு ஸோ 9 மணிக்கு மேலே நாங்கள் கடைக்காரங்க எல்லாம் வந்து
ஒன்றா இருந்துட்டு எல்லாம் ஒன்றா இருந்து இடம் போட்டு அவங்கவுங்க கிடைக்க வேண்டியதை அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடும். இது இதுதான் இதுதான் ப்ரொசீஜர். செவ்வாய்க்கிழமையில இது மாதிரி, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலையும் அதே மாதிரி டூ டேஸ் பிஃபோர் நாங்கள் ஆர்டர் போடுவோம், வெள்ளிக்கிழமை காலையில் எங்களுக்கு வரும், வெள்ளிக்கிழமை 12 மணிக்குள்ளே நாங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ காய்கறி தாண்டி பழங்களும் விற்பனை பண்ணுறீங்க? எல்லா பழமும் பழமும் அதான் சொல்லிட்டேன், சீசனபிள் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே எங்ககிட்ட வரும் சார். இப்போ சீசனபிள் தான் இருக்கும், நம்ம இப்போ மலை பழம் வருது, சப்போட்டா வருது, இதெல்லாம் வந்து இப்போ சீசனில் வர பழம். இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் இப்போ கின்னாவூர்லேருந்து எங்களுக்கு ஆப்பிள் வரும். கின்னாவூர் சீசன் இருந்தால் சீசன் டைமில் எங்களுக்கு ஆப்பிள் வரும், ஆரஞ்சு ஆப்பிள் இதெல்லாம் அந்தந்த டைம் சீசனுக்கு. மாம்பழம் தான் மாம்பழ சீசனில் மாம்பழம் ஷாஜகான்னு ஒருத்தர் நம்மளுக்கு சேலத்துலேருந்து கொடுப்பாரு. ஸோ இதே மாதிரி இங்கேயும் சுற்றுல இருக்காங்க நிறைய பேர் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோம், அவங்கக்கிட்டேருந்து வாங்குவோம். இதெல்லாம் அந்தந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் நம்மளுக்கு, எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா டைமும் எங்கள்கிட்ட கிடைக்காது கிடைக்காது. இதுதான் அதே போல் காய்கறியும் ஒவ்வொரு சீசனில் ஒரு காய்கறி விலையும் ஒவ்வொரு சீசனில் ஒரு பழம் விலையும் சார். இப்போ வெயில் சீசன் பட்டவரக்காக வராது, பட்டவரக்காக சுத்தமாக கிடையாது எங்கேயுமே. இப்போ எங்களுக்கு வர்றது நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லைங்களா, கோழி அவருக்கான அந்த வரக்காக தான் இப்போ வருது. அதே மாதிரி தான் அந்த சீசனில் என்ன வருதோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லா காயும் வரும், அந்த காய் எல்லாத்தையும் நம்ம இதில் எடுப்பட்டு சந்தேகப்படுத்துகிறோம் நம்ம. இப்போ 8 வருஷமாக நீங்கள் வந்து விவசாயிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி காய்கறி வாங்குறீங்க, அதே போல் வாடிக்கையாளர்களும் காய்கறி விற்பனை பண்ணுறீங்க இல்லையா, அந்த வாடிக்கையாளர் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார் இந்த இயற்கை வேளாண் விளைச்சல் பண்ணுற காய்கறிக்கு? ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ அது மாதிரி கிடையாது, அவேர்னஸ் நல்லாவே இருக்கு, பப்ளிக்ஸ் கிட்ட நல்ல அவேர்னஸ் இருக்குது. அதாவது நம்மள்ட்ட ஒன்ஸ் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் தான் இருக்க வழியா எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ மின்னைக்கு கொஞ்சம் இப்போ பெட்டராகவே இருக்குன்னு வச்சுங்களேன், இயற்கை வேளாண்மையில் இயற்கை வேளாண்மையில் இப்போ கொஞ்சம் இருக்கு, இயற்கை வேளாண்மையில் விளைவிக்க படுகின்ற அந்த பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, விழிப்புணர்வு இருக்கு. அதே நேரத்தில் வந்து சென்னை மாநகரில் மக்களுக்கு தேவைக்கு ஏற்ற வகையில் உங்களால் விவசாயிகள்லேருந்து வாங்க முடியுதா, விவசாயிகள் வந்து உங்களால் கொடுக்குறாங்களா, பற்றாக்குறை ஏற்படுதா? பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு, தேவைக்கும் உற்பத்திக்கும் பற்றாக்குறை இருக்கா? பற்றாக்குறை இருக்கு, அது சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நாமளே போடுறோம். இப்போ சில காய் எனக்கு ஆர்டர் ப்ரீ ஆர்டர் எடுத்து தான் போடுறோம், ஏன்னா சில டைம்ஸ் வந்து காய் நிறையா வரும், அந்த டைம் அவங்ககிட்ட விளைச்சல் இருக்கும்போது நம்மகிட்ட காய் நிறைய வந்து அவங்ககிட்ட ஃபார்மர்ட்டு திருப்பி அனுப்பவும் முடியாது. ஸோ அந்த டைமில் காய் நிறையா வந்தும் ஃபார்மர்ஸ் நம்மளுக்கு கஸ்டமர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் இப்போ என்னுடைய இதில் கடையில் தக்காளி ஜாஸ்தி, இப்போ தக்காளி உங்களுக்கு விளைச்சல் ஜாஸ்தி இருக்குது, எனக்கு தக்காளி நிறையா அமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ப்ராட்காஸ்ட் மெசேஜில் கஸ்டமருக்கு போடும், சப்போர்ட் பண்ணுங்கள், இது மாதிரி காய் ஜாஸ்தி வந்துச்சு இதுக்குன்னா எனக்கு கன்சியூமர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்கின்ற இப்போ, ஏன்னா நம்மளுடைய காயை பற்றி தெரியும். அதனால் அதே மாதிரி வந்து சில காயெலாம் வந்து விளைச்சல் கம்மியாக இருக்கும்போது கம்மியாக தான் அனுப்புவாங்க, இப்போ அதனால் ஆர்டர் ஜாஸ்தி எடுத்து வச்சுருப்போம், பார்த்தா குவாலிட்டி கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு குவான்டிட்டி. அதை என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணி கொடுக்கும், இதுதான் நடக்கிறது. அது நடக்க பற்றாக்குறை கண்டிப்பாக வருது, பற்றாக்குறை இருக்குது, இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது, உற்பத்தி வந்து குறைவாக இருக்குது. சில காய் அதாவது எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது, சில காயில் அது மாதிரி ஒரு இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் விலைவாசிலாம் எப்படி இருக்குது சார்? விலைவாசி நான் தான் சொல்லிட்டேன் சார், நம்ம ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ரூலை பொறுத்தவரையும் விலைவாசி வந்து ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும். நாம் பண்ணுறது வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரே ப்ரைஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்டைம்ஸ் சில காய்கள் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குது அது, பட் நம்ம மார்க்கெட்டில் அது மாதிரி விற்கிறது கிடையாது. நீங்கள் 8 வருஷமாக அந்த காய்கறி வாங்கி விற்பனை பண்ணுறீங்க இல்லையா, இதில் எப்பொழுதும் வாங்கின காய்கறி விற்காமல் போயிருக்கா, இதில் ஏதேனும் ஒரு சவால் என்ன சவால் சந்திச்சிருக்கா அதை சொல்லுங்கள். இல்லை அது மாதிரி சவால் வந்து நிறைய சந்திச்சிருக்கோம் அது சொல்லுங்கள். 5 வருஷத்தில் காய்கறியில் வந்து நிறையா ஆக்சுவலாக காய்கறியில் வந்து அது விற்காமல் போயிருக்கா தான் செய்யும், விற்காமல் போயிருக்காங்க. ஆர்கானிக்கை பொறுத்தவரையும் மர அதாவது காய் சுருங்கும் மொழி சுருங்குத்தன்மை சில காய்க்கெல்லாம் இருக்கும், நாட்டு காய்க்கெல்லாம் அதெல்லாம் வந்து மராத நாள் கெட்டு போகிறது கிடையாது, நல்லா இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து இப்போ வெளியே கடையில் வந்து இப்போ பூச்சி மருந்து அடித்த ஒரு இன்னார்கானிக் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும், அது 10 நாள் வச்சுருந்தாலும் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காரணம் வந்து அது கெட்டு போகிறதுக்கான மருந்து அவங்க அடிச்சிடுறாங்க. இவங்க நம்ம இயற்கை முறையில் பண்ணுறது வந்து அப்படி தான் இருக்கும், காய் சுருங்கிடும், அது சுருங்குத்தன்மை இருக்கும், சுருங்கும். மராத நாள் பார்த்தா அதை பார்க்குறவங்க எடுக்க மாட்டாங்க, அது அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது நாங்களும் வந்து நம்மளால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும், மீதியை வேஸ்ட் தான் ஆகும். ஒன்று வேஸ்ட் ஆகும், நட்டம் ஏற்பட்டிருக்கு, நட்டம் ஏற்படும் கண்டிப்பாக, இதில் காய்கறியில் வந்து நட்டம் கண்டிப்பாக இருக்கும், 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 இருக்கும். இப்போது இந்த இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு யோசனை கொடுக்குறீங்க? நீங்கள் இல்லை 8 வருஷமாக இல்லை 8 வருஷமாக வந்து உங்களுக்கு வந்து விவசாயிலேருந்து காய்கறி வாங்குறீங்க, மக்களுக்கு இந்த காய்கறி சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களை அந்த அனுபவம் எப்படி இருக்குது? விவசாயிகளுடைய அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் இது உற்பத்தி அதிகரிப்பதற்கு, இந்த இயற்கை வேளாண் விளைவிக்கப்பட்ட பொருட்களை வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இதை சந்தைப்படுத்துறது வந்து இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஃபார்மர்கிட்ட சில பேர் தான் டைரெக்டாக வாங்குறோம், மற்றது வந்து நடுவில் வந்து இடைத்தரகர்கள் இருக்காங்க. அந்த இடைத்தரகர்களை நீக்கிட்டு டைரெக்டாக இது பண்ணாலே, ப்ரொக்யூர் பண்ணாலே ஃபார்மர்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இது இல்லாத இருக்கும், சுணக்கம் இல்லாத நல்லபடியான இருக்கும். இப்போ இன்றைக்கி கொண்டு போகிற காய்கறி இன்றைக்கே விற்றுடுமா இல்லை இவ்வளோ நாள் வச்சு சேல்ஸ் பண்ணிங்க சார்? மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி விற்றுரும், ஏன்னு வச்சிங்களா நம்ம ப்ரீ ஆர்டர் எடுத்து தான் பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் வெஜிஸ் விற்றுரும். சிலது இந்த மலைக்காயில் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கும் நம்மகிட்ட, ஏன்னா ஒரு நாள் வச்சுன்னா அது வந்து 2-3 நாள் வச்சு கூட விற்கலாம், அது மாதிரி இருக்கும்.
மற்றபடி மோஸ்ட் ஆஃப் காய்ஸ் வித்துரும். நாட்டுக்காய் தான் நம்மளுக்கு இமீடியட்டாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த சீசனில் நம்மளுக்கு வெண்டைக்காய் வர்றது கிடையாது, வெயில் வெண்டைக்காய் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது, இதெல்லாம் வந்து சீசன் ஆக்சுவலாக வர்றது அன்சீசன் வராது. இது முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 2 மாதம் ஆகி கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுனா தான் அதெல்லாம் எடுக்க முடியும். உங்களுக்கு விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.